நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த குணங்களை பற்றிய வீடியோவின் இறுதி நிலை வீடியோவாக சுபக்கிரகங்கள் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும் போது எத்தகைய தன்மை, முதல்ல செவ்வாய் சனி எப்படி தொடர்பு கொண்டால் எத்தகைய குணங்கள் இருக்கும், அவைகளை ராகு எப்படிப்பட்ட தன்மையில் மாற்றும், 12 லக்னத்திற்கும் உள்ள பொதுவான குணங்கள் என்ன என்பதை பார்த்துவிட்ட அமைப்பில் இந்த குணங்கள் பற்றிய இறுதி வீடியோவாக இதை பார்க்கலாம். அதாவது சுபர்கள், ஒரு மனிதன் மிகவும் நல்லவனாக இருக்கிறான், எவ்வளவு அடித்தாலும் தாங்குறாயா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எவ்வளவு அடித்தாலும் தாங்குகிறான், எவ்வளவு அடித்தாலும் வாங்குகிறான் என்கின்ற நிலையில் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவனது குணங்கள் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இருக்கும் என்பதை வந்து முழுவதுமாக துல்லியமாகவே சொல்லிவிட முடியும். அதாவது லக்னத்தில் குரு சம்பந்தப்படும் பொழுது, அதாவது இயற்கை ஒட்டுமொத்த குத்தகைக்கும் சொந்தக்காரரான ஒரு மனிதனுக்கு தேவையான நல்குணம், நல்ல குணம், நல்ல நெறி, நல்ல நடத்தை என்று சொல்லப்படக்கூடிய பக்குவப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை வந்து லக்னத்தோடு சம்பந்தப்பட்ட குரு ஆக்குவார். குரு, சுக்கிரன், வளர்பிறை, சந்திரன், தனித்த புதன், இவைகள் தனித்தனி தன்மை கொண்டவைகள். அன்பு, கருணை, நல்ல நெறி, நல்ல நடத்தை, பிறர் பழியை, அதாவது பிறருக்கு ஏற்படுகின்ற ஒரு துன்பத்தை தன்னுடைய துன்பமாக தானே இது பண்ணி கொள்ளுதல் என்பது போன்ற ஒரு அமைப்புகள், அடுத்தவருடைய பசியை சகிக்காமை, காண சகிக்காமை, கருணை அமைப்பு, பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்பது போன்ற அமைப்புகளை, பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுறவர் சுக்கிரன், பாத்திரம் என்னன்னு பார்க்காம பசிக்கு அறிஞ்சு பிச்சை போடுறவர், பசிக்காமலே இருந்தால் கூட பிச்சை வாங்கி கொண்டு போ என்று சொல்பவர் குரு. கட்டுக்குட்பட்டு கணக்குகளுக்கு உட்பட்டு நல்லவைகளை சுக்கிரன் செய்வார். கணக்குகளுக்கு உட்படாமலேயே எதுவும் நல்லதுதான் என்கின்ற தன்மையை குரு செய்வார். குருவிற்கும் சுக்கிரனுக்கும் உள்ள வித்தியாசம், இருவருமே நல்ல குணத்தை கொண்டவர்கள் என்றாலும் கூட மீன லக்னம் தனுசு லக்னமாக போட்டிருக்கிறேன். மீன லக்னம் தனுசு லக்னம் குருவின் லக்னம், குருவின் லக்னமாகி குருவின் லக்னத்தையே குரு பார்க்கின்ற அமைப்பு. அதாவது மீன லக்னத்திற்கு 5 இடத்தில் குரு உச்சமாகி லக்னத்தை பார்க்கிறார். 9 இடத்திலிருந்து கூட இதில் 9 இடம் விடுபட்டு இருக்குது. 9 இடம், 9 இடத்திலிருந்தும் குரு பார்ப்பார், 9 இடத்திலிருந்தும் குரு பார்ப்பார், உச்சத்திலிருந்தும் குரு பார்ப்பார். அதை போலவே தனுசு லக்னத்திற்கு 7, 5, 9 இடங்களிலிருந்து குரு பார்ப்பார். லக்னம் குருவின் வீடாகி திரிகோணங்களில் இருந்து லக்னத்தை குரு பார்ப்பது முதன்மை நல்ல தனத்தை ஜாதகருக்கு கொடுக்கும். இத்தகைய ஜாதகரை எந்த நிலைமையிலே நம்பலாம், எந்த நிலைமையிலே நம்பலாம், அவர் நல்ல குணம் கொண்டவர். ஜோதிடம் பொய்க்கவே பொய்க்காது, வாய்ப்பே இல்லை. ஐயா, அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு, ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் இல்லையே, கிரிமினல்காரராக இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 செவ்வாய் சனி ராகு சேர்ந்திருக்கும், 12 லக்னம், அதாவது மீன லக்னம்னு காட்டுவார், அவர் கும்ப லக்னமாக இருப்பார். ஒரு 10 முன்னாடி கும்ப லக்னம் ஆரம்பிச்சிருக்கும், கும்ப லக்னம் முடிஞ்சிருக்கும், 10 பிறந்த நேரத்துக்கு முன்னாடி பிறந்திருப்பார். இது போன்ற என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்த எத்தனையோ விஷயங்கள், வேத ஜோதிடத்தை தவற வைக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிறந்த நேரம் தப்பாக இருக்கும். பிறந்த நேரம், அதாவது உதாரணமாக சொல்கிறேன், மீன லக்னம் லக்னத்தில் இப்போ திரையில் தெரிகின்ற கட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். திரையில் மீன லக்னம் தனுசு லக்னம் போடப்பட்டிருக்கிறது. இங்கே சனி சந்திரன் கூடுதலாக போடப்பட்டிருக்கிறது. அது பற்றிய விளக்கத்தை தருகிறேன். மீன லக்னம் லக்னத்திற்கு 5, 9 குரு இருந்து லக்னத்தை பார்த்தால் உயர்நிலை நல்ல குணம் கொண்டவர். குரு 7 தனுசு லக்னத்திற்கு 7 இடத்திலிருந்து குரு பார்க்கிறார், 5 இடத்திலிருந்தும் பார்க்கிறார், 9 இடத்திலிருந்தும் பார்க்கிறார். இதுவும் உயர்நிலை அமைப்புகள். இந்த குணங்களை எதுக்காக பார்க்கணும், கன்னி லக்னம் 11 இடத்தில் சனி இருந்து 3 பார்வையாக சனி லக்னத்தை பார்க்கிறார். நீச்சனாகி 5 இடத்தில் வலுவிழந்த நிலையில் பார்க்கிறார். இந்த இடத்தை ஏன் இங்கே குறிப்பிடுறேன் அப்படின்னு சொன்னால், நீச்சனாக இருந்தாலும் கூட அவருடைய குருவின் பார்வைக்கு வலிமை இருக்கும். உச்சனாக இருந்து பார்க்கக்கூடிய ஒளிபொருந்திய அமைப்பில் இருக்கக்கூடிய குரு 1000 கொண்டிருக்கிறார் என்றால், இங்கே 10 கொண்டவராக குரு இருப்பார் நீச்ச நிலையில். அதாவது 100 அதை விட குறைந்த அளவிற்கான ஒரு அமைப்பு, ஆனாலும் அவருக்கு பார்வை அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. நம்முடைய வாழ்க்கைக்கு 10 போருங்க, அம்பானிக்கு தாங்க 1000 தேவை. இந்த படிநிலையை என்னைக்கு அப்படியே மனசில் தேக்கிக்கிறீங்களோ அப்போ தாங்க உண்மையான ஜோதிடம் புரியும்.
நம்ம நல்லா தான் இருக்கிறோம், நல்லா மூணு வேளை சாப்பிட்றோம், ஏதோ ஒரு ஒரு வீடு இருக்குது, ஒரு வாகனம் இருக்குது, ஒரு வகையில் சமூகத்தில் அந்தஸ்துக்குரிய மதிப்பாக இருக்கக்கூடிய அமைப்பிற்கேற்ற ஒரு ஜாதக பலன் இருக்கிறது. ஆனால் நாம் நிச்சயமாக பல லட்சம் கோடிக்கு சொந்தக்காரராகிய அம்பானி இல்லை. ஆனால்